ஏரியா 51 பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா பாபு லேசர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அவன் முதல்ல வேலை செஞ்சது லாஸ் ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் லெபார்ட்டரியில். இதில் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல் டிடெக்ஷன் அப்படின்ற செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த லாஸ் ஆல்மோஸ்ட் கம்பெனியில் வேலை செய்யும்போது தான் அவனுக்கு ஒரு சயின்டிஸ்டோட அறிமுகம் கிடைச்சது. அந்த சயின்டிஸ்டோட பேர் தான் எட்வர்ட் டில்லர். இவரை தான் ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 1982. இதுக்கப்புறம் பாபோட வாழ்க்கையில் பெரிய டிசாஸ்டர் தான். அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியிலேருந்து தூக்குறாங்க. அவனுக்கு நிறையா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் நடக்குது, பிஸ்னஸ் ஃபெயிலியர் மற்றும் அவனுக்கு டைவர்ஸ்னு நிறைய பிரச்சனைகள். பாபுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடச்சிடாதான்னு எல்லார்கிட்டையும் கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு அந்த சயின்டிஸ்ட் எட்வர்ட் டில்லரை ஞாபகத்துக்கு வருது. இவர்கிட்ட பேசி அவனோட மொத்த கதையும் சொல்கிறான். அப்புறம் எட்வர்ட் டில்லர் ஒரு டெலிஃபோன் நம்பர் தராரு. அதுக்கு அவன் ஃபோன் பண்ணுறான். அந்த ஃபோனில் அவனை லாஸ் வேகாஸில் இருக்கிற மெக்காரன் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு பாபும் வந்து சேர்றான். அவனை ஒரு ப்ரைவேட் ஜெட் பிக்கப் பண்ணுது. அது லாஸ் வேகாஸ்லேருந்து 75 கிலோமீட்டர் போகுது. அங்கே ஒரு டெசர்ட் இருக்குது, அங்கே தான் அந்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளைட் யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டியில் இறங்குது. அதுதான் க்ரூம் லேக். இது ஒரு ட்ரை லேக். அந்த லேக் கிட்ட தான் ஏரியா 51 ஃபெசிலிட்டியை எழுப்பியிருக்காங்க. பாப் ஏரியா 51க்கு தான் போக போகிறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் இறங்கின உடனே அவன்கிட்ட நிறைய அக்ரிமெண்ட்ஸில் சைன் வாங்குறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு அவனும் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணுறான். அந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, இந்த ஃபெசிலிட்டியை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. அவனோட ஃபேமிலிக்கு கூட அவன் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களோட பர்மிஷனோட அவங்களோட ஃபோன் மற்றும் ஃபேமிலி ஃபோன் கால்ஸ் எல்லாமே ட்ரேஸ் செய்யப்படும்னு. அந்த ஃபெசிலிட்டியில் இருக்கிற S4 டவரில் தான் அவனோட வேலையே. அந்த ஃபெசிலிட்டிக்கு பாபா எப்பவும் ரெண்டு கார்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போவாங்க. தங்குற இடத்துலேருந்து பாபை S4 ஃபெசிலிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வேலை முடித்ததும் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாபுக்கு வேறு எந்த செக்டருக்கும் போக பர்மிஷன் கிடையாது. அங்கே அவனோட வேலை என்னென்னா, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புகளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யணும். அது எப்படி பறக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை ரீக்ரியேட் பண்ணணும். மொத்தமாக 9 ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்ததாகவும், அவனுக்கு எல்லா நேரத்துலேயும் அங்கே வேலை இருக்காதுன்னு, சில வாரங்கள் வேலை செய்வேன், சில வாரங்கள் ஆஃப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் தான் அதிகம் வேலை செய்கிறதா சொல்கிறான். இதே மாதிரி சில மாதங்கள் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் அவனை S4 செக்டருக்கு கூட்டிகிட்டு போக கார்ட்ஸ் வந்தாங்க. அவனோட தங்குற இடத்துல இருந்து பாப் S4 செக்டருக்கு போயிட்டுருக்கான். அப்போ தான் பாப் ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்தான். அவன் போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு ஃபெசிலிட்டியை பார்க்குறான். அங்கே ஒரு அறையில் பாப் முதல் முதலாக ஒரு ஏலியனை பார்க்குறான். அந்த ஏலியனோட தலை மனிதர்களோட தலையை விட பெருசாக இருக்குது. அதோட கண் பெருசாக இருக்குது. அதுக்கு மூக்கு இல்லை, காதுகளும் இல்லை. இதை பார்த்து பாப் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாப் விடுமுறைக்காக வீட்டுக்கு அனுப்பப்படுறான். பாப் அவனோட மனைவிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்கிறான். ஆனால் இதை யாரும் நம்பலை. அதனால் பாப் அவங்க ரெண்டு பேரையும் க்ரூம் லேக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதுதான் டிகாகோபிக். அதுக்கு மேலே ஏறி ஒரு பைனாகுலரில் பார்த்தா அங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அங்கே ஒரு ஏரோப்ளேன் ரன்வேயும் இருக்குது. இது மாதிரி அவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. அப்படி ஒரு நாள் இந்த இடத்துக்கு போயிட்டு வரப்போ தான் ஒரு ஹைவே பேட்ரோல் அவங்கள வழிமறிக்குது. இவங்கக்கிட்ட இவங்களோட அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு அவங்க விட்டுடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ விதிகளை மீறிட்ட, அதனால் உன்னோட வேலை மொத்தமாக பறி போயிடுச்சுன்னும், இதுக்கு மேலே நீ உன்னோட சேர்ந்தவங்களும் இந்த க்ரூம் லேக் பக்கம் வரவே கூடாதுன்னு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் எங்கே போனாலும் அவனை யாரோ பின்தொடர்கிற மாதிரியும், அவனோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே டேப் பண்ணுற மாதிரியும் அவனுக்கு தோணுது. இதனால தான் அவன் பாதுகாப்பு தேடி மீடியா பக்கம் திரும்புகிறான். பாப் லேசர் ஏரியா 51 ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பில் ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னதை முதல்ல சந்தேகப்பட்டு எந்த மீடியாவும் கேள்வி எழுப்பலை.
ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டது. பாப் சொன்னது உண்மையாக பொய்யான்னு. பாப் எம்ஐடியில் ஃபிசிக்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் பட்டத்தை வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கான். கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்ததாகவும் சொல்கிறான். ஆனால் அந்த ரெண்டு யூனிவர்சிட்டியுமே அந்த யூனிவர்சிட்டியில் படித்ததாக எந்த டேட்டாவையும் காட்டலை. மேலும் பாப்ல சாரால் எம்ஐடியில் அந்த நேரத்தில் ஒர்க் பண்ண லெக்சரர்ஸ் பேரையோ அவனோட அப்போ படித்த மாணவர்கள் பெயரையோ கொடுக்க முடியல. சயின்டிஸ்ட்களான ஸ்டாண்டன் டி ஃப்ரீட்மேன் மற்றும் டொனால்ட் ஆர் போத்திரோ என்ன சொல்கிறாங்கன்னா, லசாரோட இந்த ஹைஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை பார்க்கும்போது இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியிலையும் அவரை சேர்த்துக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் சயின்டிஸ்ட் ஸ்டாண்டன் டி ஃப்ரீட்மேன் ஒருத்தரால் எம்ஐடிக்கும் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட்டுக்கும் சைமல்டேனியஸாக போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் லாஸ் அலாமஸ் மேசன் ஃபிசிக்ஸ் ஃபெசிலிட்டியில் அவன் ஒர்க் பண்ணதாக சொல்கிறான். அதில் அவன் ஃபிசிசிஸ்டாக அங்கே வேலை செஞ்சுதான். அவன் சொன்ன தகவல்கள் எதுவும் அந்த ஆய்வகத்தில் இல்லை. அவன் தன்னை தானே ஒரு ஃபிசிசிஸ்டாக சொல்லியிருப்பான்னு அதை பற்றி தகவல் சேகரித்த மீடியாக்கள் பின்னாடி சொன்னது. அப்போது பாப் அவன் எம்ஐடியில் ஃபிசிக்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணதுன்னு சொன்னது போய், கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்ததுன்னு சொன்னதும் போய், லாஸ் அலாமஸ் ஃபிசிக்ஸ் ஃபெசிலிட்டியில் ஃபிசிசிஸ்டாக வேலை பார்த்தான்னு சொன்னதும் போய், இது எல்லாமே போய். அப்போது ஏரியா 51 அந்த ஒரு இடம், அதுவும் பொய்யா? இந்த பாபோட இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம்தான் ஏரியா 51 பற்றின அதோட ரகசியங்கள் பற்றி தெரிய வந்ததுன்னா அது இல்லை. அவன் இன்டர்வியூவால் இந்த யூஎஃப்ஓ பற்றின சீக்ரெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏரியா 51 அமெரிக்கா ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் புலனாச்சு. அதுக்கு முன்னாடியும் இந்த ஏலியன்கள் பற்றின செய்திகள், ஸ்பேஸ்ஷிப் பற்றின செய்திகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதில் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி, அதாவது 1989 முன்னாடி, அதில் குறிப்பிட்ட ஒன்று தான் வேற்று கிரகவாசிகளோட இருப்பை பற்றின முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுது. அது எப்போனா